வணக்கம், வெல்கம் டு லவ்லி டிப்ஸ் ஃபார் ஆல். இந்த வீடியோவில் ஸ்னோ எக் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. இதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். இந்த முட்டையை உடச்சி வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெள்ளைக்கருவை மட்டும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பீட் இருந்தனாலும் அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைக்கரு இந்த மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறமேட்டு மஞ்சக்கருவை வந்து நம்ம யூஸ்வலாக ஆம்லெட் போடும்போது எப்படி அடிப்போமோ அந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானவுடன் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க இந்த மஞ்சக்கருவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். ஸ்டவ் வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இது ஓரளவு வெந்துடுச்சு. வெந்தவுடன் இதுக்கு மேலே நம்ம அடித்து வச்சிடக்கூடிய அந்த வெள்ளைக்கருவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாது. இந்த மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஸ்னோ ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தோம்னா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இதை நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.